மத்திய அரசு செயல்படுத்தும் அனைத்து திட்டங்களும் அனைத்து பகுதி மக்களுக்கும் சென்றடையும் வகையில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்னும் விக்சிட் பாரத் சங்கல்ப யாத்திரா விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டத்தில் முதற்கட்டமாக 860 கிராம பஞ்சாயத்துகளில் நடத்த திட்டமிடப்பட்டு 9 விழிப்புணர்வு வாகனங்கள் மூலம் நாள் ஒன்றுக்கு 27 கிராம பஞ்சாயத்துகளில் நடத்தப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மேல்பெண்ணாத்தூர் உச்சிமலைக்குப்பம் கிராம பஞ்சாயத்துகளில் நேற்று நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மக்களவை உறுப்பினரும் இந்திய உள்துறை அமைச்சகத்தின் விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற குழு தலைவருமான பிரிஜிலால் பங்கேற்று பயனாளிகளுக்கு உஜ்வாலா திட்டத்தின் மூலம் இலவச எரிவாயு இணைப்புகளையும் மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு வங்கி கடனுதவிகளையும் வழங்கினார். விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பிரிஜிலால் பேசுகையில் மத்திய அரசின் திட்டங்கள் விடுபட்டவர்களுக்கும் சென்றடையும் வகையில் விக்சித் பாரத் சங்கல்ப யாத்திரா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நாடு முழுவதும் நடைபெற்று வருவதாகவும் மக்கள் ஆரோக்கியமாக வாழ ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் 28.5 கோடி மக்களுக்கு காப்பீடு அட்டைகள் வழங்கப்பட்டு இதுவரை 6.14 லட்சம் மக்கள் பயனடைந்து உள்ளதாகவும் இதற்காக 26,000 மருத்துவமனைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த மருத்துவமனைகள் நாடு முழுவதும் திறக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். நிகழ்ச்சிக்கு பின்னர் நமது பொதிகை செய்திப்பிரிவுக்கு அவர் அளித்த பிரத்யோக பேட்டியில் விக்சிட் பாரத் சங்கல்ப யாத்திரா அனைத்து மக்களுக்கும் சென்றடையும் வகையில் அதன் மூலம் வரும் 2047 ஆண்டிற்குள் நமது நாட்டை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற முடியும் என்றார். உச்சிமலைக்குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற விக்சிட் பாரத் சங்கல்ப யாத்திரா விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் பிரிஜிலால் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்று மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாகவும் மேலும் பயனாளிகளுக்கு அதிக அளவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுவதால் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறார். உச்சிமலைக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கோகுலம் சுப்பிரமணி. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் அப்படின்ற நோக்கத்தோட நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்பட்டு வருகிறார். இது வந்து இந்த கிராமத்துக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. திரு பாரத பிரதமர் அவர்களுக்கு நான் நன்றி. கிராமப்புறங்களில் இருந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் விக்சிட் பாரத் சங்கல்ப யாத்திரா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படுவதன் மூலம் கிராமப்புற மக்கள் அதிக அளவில் பயனடைந்து வருகிறார்கள். தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக திருவண்ணாமலையில் என். ரவிச்சந்திரன்.